ஜெயாடிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த் அல்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் கொல்லூர் தாய் மூகாம்பிகா. பிரதானமாக நம்ம தாய் மூகாம்பிகா அப்படின்னா தான் கேள்விப்பட்டிருப்போம். கொல்லூர் தாய் மூகாம்பிகா, இந்த அம்பாளுடைய வரப்பிரசாதம் என்னென்னா துர்கா, விஷ்ணு துர்க்கையாக பாவிக்கப்படுது. மூகாம்பிகா அப்படின்னா மூன்று முகங்களை கொண்டவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி மூன்றும் சேர்ந்தவள். அதே போல் இவள் சிரித்த முகத்துடனும் இந்த சின்ன பெண்ணு மாதிரி அம்சமாக இருப்பா தான் கொல்லூர் மூகாம்பிகான்னு அர்த்தம். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக சிம்ம வாகனி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மூன்று தேவர்களும் ஒன்றாகப்பட்ட மூகாம்பிகா தன்னுடைய சிவனை வந்து காசியில் இருக்கிற மாதிரி சிவனுடைய தலைப்பகுதி மட்டும் தெரியக்கூடிய, சிவனை அனுதினமும் ஆராதனை அர்ச்சனை பண்ணக்கூடிய அம்ச நிலை இந்த மூகாம்பிகாவில் மட்டுமே உண்டு. இந்த கொல்லூர் மூகாம்பிகாவில் தான் பிரதானமாக ஒரு தீர்த்தம் ஓடுது. மூகாம்பிகா சேவிக்கிற அனைவரும் இந்த நதிக்கரையில் 21 தடவை குளிச்சுட்டு ஒவ்வொரு தடவை அந்த அம்பாளை சேவிக்கிறது இந்த மூகாம்பிகளுடைய கூடுதல் பிரசித்தி பெற்ற அமைப்பு. இது எதற்காக அப்படின்னா 21 ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்களை ஃபுல்லாக இந்த மூன்று தேவிகள் முன்னாடி நம்ம சமர்ப்பிக்கிறோம். இந்த பாவத்தெல்லாம் அவர் நீக்கிறதா ஐதீகம். இது இன்றளவும் நடக்கூடிய விஷயம். மூகாம்பியால் இந்த அம்பாள் தன் மூலஸ்தானத்தில் உட்கார்ந்தே அகில உலகத்தையும் காக்கலாம். ஆனால் அந்த கருணையே பொருந்திய அந்த மூகாம்பியா ஒவ்வொரு மாலை பொழுதும் கோயிலினுடைய உட்பகாரத்தில் தேரில் வீதி வருகிறார். ரத உற்சவம்னு பேர். பெரும்பாலும் விழா காலங்களில் மட்டுமே ரத உற்சவம் நடக்கும். ஆனால் மூகாம்பியாவில் இரவு பொழுது அந்த சந்தியாவனன் சொல்லக்கூடிய சாயங்காலம் 6 மணிக்கு மேலே 6 to 7 மணிக்குள் இந்த அம்பாள் வந்து உள்பிரகாரம் சுற்றி வருவாள். இந்த மாதிரி தேரில் வரும் பொழுது தேர் உயரமாக பாவிக்கப்படுறதுனால அம்பாள் இந்த தேரில் வரும் பொழுது தன் கண்ணுக்கு தெரியாத ஏதாவது அபங்கம் இருக்குதா, தீட்டு இருக்குதா, யாருக்காவது நம்ம ரட்சிக்காமல் விட்டுட்டோமா அப்படின்னு அந்த கருணையே உருவான மூகாம்பிகா பார்க்குறாளாம். இந்த மூகாம்பிகாவோட இன்னொரு பிரசிஷ்டம் என்னென்னா ஆதிசங்கரர் வந்து இங்கே தான் ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறத ஒன்று பிரசிஸ்த பண்ணியிருக்கிறாரு. இதனால் அந்த அம்பாள் ரொம்ப பவர் பொருந்தியது அமைக்கும். பெரும்பாலும் ஒரு கோயில் ஸ்தலத்துக்கு போனோம்னா சுற்றி இருக்கக்கூடியதில் நிறைய விக்கிரகங்களும் நிறைய அம்சங்களும் இருக்கும். ஆனால் அம்பாளுடைய வலது கை பக்கம் மூலையில் பிரகாரத்தில் ஒரு பெரிய நாகர் இருக்கும். எப்பேறிப்பட்ட நாகதோஷமும் கலத்திர தோஷமும் இந்த அம்பாள் நீக்கிறதா, இந்த நாகம் இந்த அம்பாளுக்கு அடிபணிந்து இருக்கிறதாகவும், பெரும்பாலும் அம்பாளை வந்து நாகரூபமாகவே பார்த்துருப்போம். ஆனால் அந்த சிம்ம வாகனியாக இருக்கிறனால அது வலது பக்க மூலையில் இது பிரசித்தியாகி இந்த நாகர் வணங்குறதா ஐதீகம். எப்போவுமே தங்க கலசத்துடன் சுற்றி வனங்களோட வனங்களுக்கு நடுப்பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த தாய் மூகாம்பிகான்னு சொல்லக்கூடியது. இவள் வந்து சொருபி. இவளுடைய இடத்துல இருந்து சிறிது மலை மேலே இருக்கக்கூடியது மூலவரானக்கூடிய தாய் மூகாம்பிகான்னு பேர். இந்த மூகாம்பிகா பிரதேசத்தில் தான் வந்து ஒரு முன்னொரு காலத்தில் நம்ம உயர்ந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு வாள் ஒன்று பிரசஸ்தம் பண்ணி கொடுத்தாங்க. இன்றளவும் அது பூஜையில் கூட அதில் வைரங்கள், வைடூரங்கள், ஓமேதங்கள் இருந்தாலும் அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இந்த நாட்டு மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் எப்பவும் கிடைக்கணும். ஸோ அதை வந்து அந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அதை பிரசஸ்தம் பண்ணாங்க. அதை இன்றளவும் வைத்து அது அந்த அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் மிகப்பெரிய சிறப்பான விஷயம். இந்த மூகாம்பிகாவில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா வேதம், ஜாதகம், ஸ்லோகம், மந்திரம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய அம்சமும், அல்லது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியாத ஜென்மம், இந்த ஜென்மத்தில் அல்ல புனர்வு ஜென்மத்திலையும் இனி வரக்கூடிய ஜென்மத்திலையும் விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னா அகில உலகத்திலையும் ஏன் ஆசியா கண்டத்தில் கூட ஒரே ஒரு ஹோமம் சண்டி ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கு மட்டும்தான். இப்போது சிறிது காலமாக சண்டி ஹோமம் எங்கு பண்ணாலும் சண்டி ஹோமத்துக்கு சங்கராச்சாரியார் சொன்ன விஷயம் என்னன்னா மூன்று தேவிகளும் ஒன்றாகக்கூடிய மூகாம்பிகா சிம்ம வாகினியாக இருக்கக்கூடியவள் முன்னாடி அவளுடைய இடது கை பக்கமும் வலது கை பக்கமும் உள்ள அந்த கோயிலினுடைய அச்சாரம், அச்சாரம்னா பிரகாரம்னு அர்த்தம், அச்சாரத்துக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கு. அவள் வளம் வரக்கூடிய அந்த இடத்தில் பண்ணக்கூடிய ஹோமமே சண்டி ஹோமம். இது இந்த சண்டி ஹோமத்தை பற்றி பேசும்பொழுது சில தவறுதலான சமாச்சாரம், எதிரியை அழிப்பதற்காக அப்படின்னு கிடையாது, எதிரியை ஒழிப்பதற்காக, அதாவது மனதில் ஏற்படக்கூடிய குரோதம், கிராமம், விரோதம் இதை ஒழிப்பதற்காகவும், அதாவது ஜென்ம ஜென்மமாக பாவம் துரத்தும் இல்லைங்களா,
எப்பேறிப்பட்ட தோஷங்களும் இந்த ஹோமத்தில் நிவர்த்தியாகும். கூடுதல் சிறப்பாக இந்த சண்டி ஹோமத்தில் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம பித்ருகாடங்களுக்கு நம்ம திவசம் கொடுக்குறப்ப பிண்டம் போடுறோமோ, அந்த மாதிரி இந்த சண்டி ஹோமத்தில் அந்த சாதங்களை சுட சுட அந்த பட்டாச்சாரியர்கள் உருட்டி இந்த ஹோமத்தில் போடுவாங்க. அந்த சூடாக இருக்கக்கூடிய சாதத்தை உருட்டும் பொழுது அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால் அவங்க கைக்கு எதுவுமே ஆறதில்லை. அந்த மாதிரி 51, 101 சில கணக்குகளுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹோமம் நடத்துகிறது. இதில் கூடுதல் சிறப்பு அம்சம் என்னென்னா, விஷ்ணு துர்க்கை சிவதுர்க்கை அப்படின்னா, கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கை நின்ற கோலம் அமர்ந்த கோலத்தில் இருந்தாலும் கூட, அமர்ந்த கோலத்தில் சங்கு சக்கரதாரியாக இருக்கக்கூடியது தான் விஷ்ணு துர்க்கை. அந்த மாதிரி விஷ்ணு துர்க்கையாக இருக்கக்கூடியது தான் இந்த மூகாம்பியா. கொல்லூர் அப்படின்னா உனக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகளை கொன்று உன்னை காப்பவள்னு அர்த்தம். அதனால தான் கொல்லூர் மூகாம்பியா அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். நாளடைவில் இது மூகாம்பியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டது. இன்ற 3 தேவிகளும் இருந்தாலும் அகோரமாக நாக்க தொங்க போட்டோ, சூலாயுதம் ஏற்றியோ, அல்லது காளி மாரியாவோ இல்லாமல் சாந்த ரூபினியாக ஒரு சின்னஞ்சிறு பெண் போல நமக்கு காட்சி அருள் பொறி கொடுத்து நம்மளை காத்து கொண்டு இருக்கிறாள் இந்த கொல்லூர் மூகாம்பியா. அதுபோக கடும் சிரமத்தில் இருக்கிறவங்க இந்த சண்டிகோமத்தை பண்ணக்கூடிய அரும் பெரும் ஒரே ஸ்தலம் கொல்லூர் மூகாம்பியா என்று உங்களிடம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போணம் கோரக்நாதர் அடிமை, டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.